ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போனா ஒரு சூப்பரான மருந்து குழம்பு தான் செய்ய போகிறோம் மருந்து குழம்புல நம்ம சிக்கனும் சேர்த்து செய்கிறதுனால இந்த மருந்து குழம்புக்கு கூடுதலாக சுவையும் கிடைக்கும் மனமும் கிடைக்கும் நிவாரணமும் கிடைக்கும் வாங்க இந்த சூப்பரான வருத்தரைச்ச சிக்கன் மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான வறுத்து அரைச்ச மருந்து குழம்பு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வறுத்து அரைச்ச சிக்கன் மருந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோடன அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து டீஸ்பூன் வந்து கொஞ்சம் பெரிய டீஸ்பூனாக எடுத்திருந்தேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்கு உள்ள அளவு தான் இது நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும் இது கூட வந்து சின்ன துண்டு இஞ்சும் மூணு மூணு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு வரமிளகா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வறுக்காதிங்க ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன பொருள் இதுக்கு அடுத்தடுத்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்புறம் வந்து கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் அடுத்தடுத்த பொருள் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் நல்லா சேர்ந்து மறுபட்டு வந்துடும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் வந்து ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு நட்சத்திரப்பூ எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொருள்லாம் சேர்க்கறதுனால நமக்கு வந்து இருமல் ஜலதோஷம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தும் கூடவே இப்போ வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வந்து பொன்னிறமாக மாறணும்லாம் அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை ஆகி வந்தால் போதும் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் லைட்டாக வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒன்று ஒன்று மட்டும் சின்ன சைஸாக சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸோட சின்ன சைஸ் நம்ம கிடைக்கும்ல அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும் நான் வந்து அந்த தக்காளியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி லைட்டாக மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் இருக்குல்ல தேங்காய் அதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு பத்து தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காவை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா இது எல்லா பொருளும் ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஜாரில் சேர்த்து எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து ஒரு ஓரமாகவும் வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு நான் வந்து ஜாரில் சேர்த்துக்கப் போகிறேன் ஜாரில் சேர்த்தாச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு ஓரமாக நான் வந்து வச்சிட்றேன் இப்போ வந்து இதே பேன் இருக்குல்ல இதிலே நம்ம வந்து அடுத்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே இதில் கால் டேபிள் ஸ்பூனை விட குறைவாக சீரகம் கால் டேபிள் ஸ்பூனை விட குறைவாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பிலையை கழுவி சேர்த்ததுனால லைட்டாக இந்த மாதிரி தெரிச்சிச்சு அப்புறம் கொஞ்ச நாளத்தில் சரியாயிடுச்சு நீங்கள் வந்து கருவேப்பிலையை முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க தண்ணியெல்லாம் தொடச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது இதில் வந்து ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி வந்தாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன் இப்போ அந்த சிக்கன் எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து செய்கிறதுனால இந்த மருந்து குழம்பு இம்மிடியேட்டாக வேலை செய்யும் உங்களுக்கு இருமல் சளி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி சமயத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக இருமல் சளியிலேருந்து விடுபட்டுறலாம் ஒரு வேளை உங்களுக்கு நல்லா ஜலதோஷம் பிடிச்சிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே கிளியர் ஆகிடும் அப்படி உங்களுக்கு ரொம்ப இருமல் ஜலதோஷம்லாம் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு தினமும் ரெகுலராக ஒரு சூப் வச்சு குடிங்க அதில் மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்து குடிங்க இந்த மாதிரி சுடுதண்ணி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கோல்டு வந்து சீக்கிரமாக சரியாகி வரும் இப்போ சிக்கனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வச்சோம்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து ஆகி வரும் லைட்டாக அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வேகிறதுக்காக நான் வந்து இப்போ மூடி போட்டு வைக்கப் போகிறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சிக்கன் சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கனை குட்டி குட்டியாக பீஸா போடுறதுனால நல்லா வந்து இந்த கார சாரம் எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி ஊறி வரும் மசாலா சேர்த்துட்டு இந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து அதையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் செத்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு மூடி போட்டு வைங்க மூடி போட்டு வச்சு அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் கிட்டே நல்லா வந்து இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து சிக்கன்லாம் நல்லா வெந்து வரட்டும் நம்ம இன்னைக்கு பாய்லர் சிக்கன தான் இந்த மருந்து குழம்பு செய்கிறோம் இதுவே நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா இன்னும் செம்மையாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த சளி இருமெல்லாம் விடுபடும் உங்களுக்கு நாட்டுக்கோழி வந்து சுலபமாக கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்து ரெமடி கிடைக்கும் பாருங்கள் நல்லா கொதித்து சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்மக்கிட்ட மல்லித்தலை இல்லாததுனால இதெல்லாம் கட் பண்ணி சேர்க்காம விட்டேன் உங்கள்கிட்ட மல்லி இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிங்கன்னா செம மணமாக செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன்